அவர் லிஸ்ட்டு போடுறார். இப்போ உனக்கு தான் லிஸ்ட்டு போட தெரியுமா பாவங்களை, நான் போடுறேன் பாரு. அனந்த மத் அபச்சார யுக்தோபி, அனந்த மதிய அபச்சார யுக்தோபி, அனந்த அசஹ்ய அபச்சார யுக்தோபி. இப்போது அபச்சாரங்கள்ங்கிறது பகவானுக்கு செய்கிறது, பாகவதர்களுக்கு செய்கிறது, இது ரெண்டுக்கும் உள்ளடங்காத அசஹ்ய அபச்சாரம், பொறுக்கவே முடியாது அப்படி அபச்சாரங்கள். இந்த மாதிரி அபச்சாரங்கள் இந்த மூணும் அனந்தமாக இருந்தாலுங்கிற ஒன்று ரெண்டு இல்லை. இப்போ காக்காசுரன் கதை என்ன காட்டுது, ராவணனாவது சீதையை தூக்கிட்டு போகிறான், அவளை ஒன்றும் செய்யலை, செய்ய முடியாது, பிரம்மாவுடைய சாபம் தடுக்குது. ஆனால் காக்காசுரன் என்ன பண்ணிட்டான், அட்வான்ஸாக போய் அவன் நெஞ்சிலை கொத்தினான், தீண்டி விட்டான். அது எவ்வளோ பெரிய அசகிய அபச்சாரம். ஆனால் அப்படிப்பட்டவன் ராமன் காலில் வந்து விழுந்த உடனே சரி மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டான். இப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராமனுடைய ஸ்தானத்தில் நாம் நம்ம வச்சு பார்க்கணும். நம்ம வீட்டு பொம்பளைக்கிட்ட ஒருத்தன் இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டான்னா, நம்ம சக்திக்கு மேக்சிமம் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வழி வாங்கிடுவோம். அவன் ஒருவேளை மன்னிப்பு கேட்டு வந்தான் கூட, வாடா வந்தியா வகையா, ஏய் தாப்பா போடுங்க கதவை அப்படின்னு ஒரு கட்டி வச்சு உதச்சி ஆத்திரந்திர உத உதன்னு உதச்சான். இந்த விஷயத்திலே அவன் காட்டின பொறுமை. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அனந்த மத் அபச்சார யுக்தோ, எனக்கு செய்த அபச்சாரங்கள் மதிய என்னுடையவர்கள், அதாவது பெருமாளுக்கு ஒரு வீக் பாயிண்ட் என்னென்னா, தன்னுடைய அடியவர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்கள அவன் ஓவராக நேசிக்கிறான். அது ஒரு வீக் பாயிண்ட் மாதிரி கூடப்படுது. ஒரு தடவை லக்ஷ்மணன்ட்ட ராமன் சொல்கிறான் வால்மீகி ராமாயணத்தில், லக்ஷ்மணா மனுஷன் ஓவராக நல்லவனாக இருக்கக்கூடாதுடா, அதான் என் வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிறது. என்னன்னா, நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்க போய் அங்கே என்னடா என் சின்னம்மா வந்து காட்டுக்கு போடாங்கிற, காட்டுக்கு எப்படி போகணுமா, சரி அங்கே போய் கத்திக்கப்பட எடுத்துகிட்டு போய் வேட்டையாடி பிழைச்சிக்கோன்னு சொல்லக்கூடாத, தாளிரும் சடைகள் தாங்கி பூலிவங்கு ஆனனண்ணி எத்தனை 72 ஆண்டுகள் 14 வருஷம் ஒரு சிங்கம்புலி சாப்பிட்ற வரைக்கும் அங்கே இரு அப்படின்னு சொல்லி அவ எனக்கு உத்தரவு போடுறா. சரி நீ இங்கே வந்தா இங்கே நிம்மதியாக இருக்க விடுறாங்களா, எவனோ ஒருத்தன் சிலோன்லேருந்து வந்து என் ஓய்வு தூக்கிட்டு போகிறான், என்ன நினச்சிட்டு இருக்கானு இந்த ஊரில் எல்லாரும், இருக்கிறதுலையே இழிச்ச வாங்கி வந்தான், ஒன்றுமே செய்ய மாட்டான் அப்படின்னு எல்லாம் ஏங்கிட்டு தான் வாழாட்டுறாங்க என்று லக்ஷ்மணனிடம் குறைப்படுகிறான். ஜடாயுவை பார்க்கிற போது அது ராவணனால் அடிபட்டு விழுந்து கிடக்கிறது, இவன் என்ன நினைக்கிறான், என் மனைவியை விழுங்கி விட்டு செரிமானமாகாமல் படுத்து கிடக்கிறாங்க, இவனை போடுறேன் பாரு ஒரு போடுப்பேன் அப்படின்றான். அந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த உலகம் பொறுமையை தவறாக எடை போடுகிறது, மன்னிக்கிற மனப்பான்மையை தவறாக எடை போடுகிறது. இப்போ நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துருக்கிறீங்க, ஜன்னல் சீட்டில் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அவர் ராத்திரி 2 வரைக்கும் சன் டிவி பார்த்துட்டார், தூக்கம் இல்லை, ஆதலால் அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி தூங்கி தூங்கி விழுகிறாரு, மெல்ல நம்ம தோள்பட்டையில் சாயிறார். அப்போ நாம் பொறுமைசாலியாக இருந்தால் சரி பாவம் தூக்கம்ல போடுறதுக்கு போகிறோம் அப்படின்னு விட்டோம்னா, அவன் முதல்ல வெறும் தலையை மட்டும் மேலே தோள்பட்டியில் வச்சு பார்ப்பான், ஒன்றும் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரலை அப்படின்னோடனே நல்லா சாஞ்சிடுவான். பாதி தூரம் பஸ்ஸு போன பிறகு பார்த்தா என்னடா ஆகுது அப்படின்னா, அவன் முழுக்க நம்ம மேலேயே பெட்டு மாதிரி இதான் குரலான் மெட்டை அப்படிங்கிற மாதிரி படுத்துருப்பான். கடைசியில் ஸ்டாப்பு வந்த பிறகு கண்டக்டர் பார்ப்பான், ஏன் சார் நீங்கள் இவ்வளவு நல்லவராக இருக்கணுமா, இது யார் உங்களுக்கு மாமனா மச்சனா இப்படி ஒரேடியாக உங்கள் மேலே சாஞ்சிருக்கானே அப்படின்னா. அப்போ ஒருத்தன் பொறுமைசாலியாக இருந்தால் அதை மேக்சிமம் அதை அவைல் பண்ணிக்கணும்னு நினைக்கிற உலகம் இது. அது மாதிரி ராமன் தன்னை பற்றியே குறைப்பட்டுக்கிற அளவுக்கு வால்மீகி ராமாயணத்தில் ஒரு இடம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், அவனுடைய குணம் அதுதான். சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, ஒரு ஜென்மம் முடிகிற போது ஒரு ஆத்மா பண்ணின பாவங்களிலே 1/4 பங்கை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்,
முக்கால் வாசியை மன்னிச்சிடறான். அந்த முக்கால் வாசியை மன்னிக்காமல் அதுக்கும் அவன் கணக்கு தீர்க்கிறதா இருந்தால் நம்ம யாருமே தாக்கு பிடிக்க முடியாது, அவ்வளவு தூரம். அடுத்தாப்பில் வஸ்து ஸ்வபாவ புண்ணியம்னு ஒன்று சொல்லுவாங்க. பொருட்பெற்றி, பொருட்பெற்றின்னா சில காரியங்கள் புண்ணியம்னு தெரியாமல் செஞ்சிட்டா கூட அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இப்போ கரண்ட்டுன்னு தெரியாமலே நான் வயரில் கொண்ட கை வச்சா இவன் தெரியாமல் தொடறான் அப்படின்னு இவனை விட்டுருவோம், பாண்டிச்சேரிக்காரன் பாவம் அப்படின்னு விடுமா? கோல் தொழில் நினைங்க, தெரிஞ்சு சொல்லிட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சாக்கடிக்கும். அது மாதிரி சில காரியங்கள் இருக்கின்றன. நீங்கள் ரகசிய கிரந்தங்களில் பார்த்தா இவன் என் அடியானுக்கு உணவிட்டான், தங்க இடம் கொடுத்தான் என்று மடிமாங்காயிட்டு பிடிப்பார் போலே அப்படின்னு ஒரு மடிமாங்காயிட்டு பிடிப்பார் போலே. இந்த வைஷ்ணவ சாஸ்திரங்களில் சில வாசகங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. அதுக்கு நீங்கள் அர்த்தம் நம்ம குருஜி அவர்கள் விளக்கும் போது ரொம்ப நமக்கே இன்னும் கேட்கணும் போல் இருக்கும். இப்போது ஒருத்தன் வந்து தோட்டத்தில் வந்து மாங்காய் திருடுறான் ரெகுலராக, அந்த வாட்ச்மேன் வந்து ஜமீன்தார்கிட்ட சொல்லிட்டான், அப்படியா ஏன் வந்து நம்ம காவலர்கள்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னா, அவன் ஓடிடுறான் மகாராஜா அப்படின்னு. சரி, வழக்கமாக எத்தனை மணிக்கு வரான்? 10 மணிக்கு வரான். சரி, நாளைக்கு நான் மறைஞ்சிருக்கிறேன், அவன் யாருன்னு காட்டு, நாலு அடியால் வச்சு நாளைக்கு மரத்தில் கடிச்சு உதச்சிருவோம் அப்படின்னு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அதே டயத்துக்கு அவன் வரான் திருடான், வந்து மாங்காயெல்லாம் திருடுறான். அப்போ மரத்து மேலேருந்து பார்க்குற போது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க திட்டம், ஏய் ஜமீன்தார் வந்திருக்காரு, அடியாளையும் கூப்பிட்டு வந்திருக்காரு, இன்றைக்கி நம்மளை பிடிச்சி உதைக்க போகிறான்டான்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், பறித்த மாங்காயை புறம் போட்டுட்டு மரத்தை விட்டு குதிச்சுட்டு ஓட போகிறான். உடனே இவன் என்ன பண்ணுறான், வேலைக்காரன், டேய் நீ வாடா அப்படின்னா, பிடிச்சான், எதுக்கு என்ன பிடிக்கிற, நான் சும்மா மர நிழலுக்கு வந்தேன், எதுக்கு என்ன பிடிக்கிற அப்படின்னா. இப்போ வேலைக்காரன் பார்த்தான், ஆஹா இப்போ நம்ம பேச்சில் பொய்யா போச்சு, இப்போ ஜமீன்தார் நம்மளை நம்ப மாட்டாரே, என்ன செய்கிறதுன்னு கீழே கிடக்கிற 2 மாங்காய் எடுத்து அவன் வேட்டிக்குள்ளே சொல்லி சொருகி விட்டான். சொருகி விட்டு, மகாராஜா பாருங்கள் இடுப்பில் எத்தனை மாங்காய் வச்சுருக்கான் பாருங்கண்ணா. அப்போ மாங்காய் இல்லாதவனுக்கு மாங்காய் திணிச்சு விட்டு அவனை மாட்டி விடுற மாதிரி, மடி மாங்காய் இட்டு பிடிப்பார் போலேன்னு. அது மாதிரி புண்ணியங்கள் செய்ய தயங்குகிற ஆத்மாவுக்கு புண்ணியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை அவன் திணிக்கிறான். என்னடனா, மழைக்கு இவன் அங்கங்கே ஒதுங்கலை, பெருமாள் கோயிலில் வந்து ஒதுங்கினான், அது ஒரு பெரிய புண்ணியம். அடுத்தாப்பில் ஒருத்தர் குடை இல்லாமல் போனார், வாங்க கொஞ்சம் என் குடையில் வாங்கன்னா, அவர் ஒரு நாமதாரி, இவனுக்கு வைஷ்ணவம்னா என்னன்னு தெரியாது, மனுஷன் கொடுத்தான் அவ்வளோதான், என் அடியாவனுக்கு குடை கொடுத்தான் அப்படின்னு அதை ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு, இப்படி எங்கேயாவது கிரேஸ் மார்க் போடுறதுக்கு வழி உண்டான்னு பார்க்குறேன். இந்த கணக்குவாதியார் பரீட்சை பேப்பர் திருத்துறப்ப ஒரு மாணவன் வந்து ரொம்ப மோசமாக மார்க் வாங்கியிருக்கான், சிங்கிள் டிஜிட்டில் போயிட்டுருக்கு, இவன் உப்பேற மாட்டான் போல் இருக்கு, அவன் மேலே இறக்கப்பட்டு என்ன பண்ணுறாரு, சரி ஸ்டெப்புக்கு மட்டும் மார்க் போடுவோம், கணக்குக்கு மார்க் போட வேணாம் அப்படின்னு. சரி, முதல் ஸ்டெப் ஒழுங்காக செஞ்சுருக்கான், 1.5, அடுத்து 2.5, இப்படி இவராக இட்டு கட்டி மார்க் போட்டால் கூட 29 தான் வருது, பாஸ் மார்க் 35 வரணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பயலுக்கு இந்த ஒரு 5-6 மார்க் வந்துட்டால் பாஸ் ஆகிடுவான், இல்லாட்டி அவன் லைஃபே போச்சு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரியை இவர் அவன் மாதிரி எழுதி அதை டிக் பண்ணி 36 அப்படின்னு போட்டுவிட்டு, அது அந்த பையனுக்கு தெரியாது, அவன் நினச்சிக்கிட்டான் நம்ம வர ஹைகிரிவர் கும்பிட்டதில் நமக்கு அறிவு விருத்தியாகி போச்சு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மாணவனை தேத்துறான், அதுபோல தான் நம்ம எல்லாரையும், அவன் அந்த புண்ணியம் பண்ணிட்டான் இந்த புண்ணியம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி. இப்போ சில பேர் இங்கே உட்காந்துருக்கிறவங்க கூட எல்லாருமே பகவான் மேலே உள்ள பிரீதினால் தான் வந்து உட்காந்துருக்காளான்னு சொல்ல முடியாது, ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி சில அனுபவங்கள்லாம் நடந்திருக்கு, பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு சில பேர் வருவாள், அந்த மாதிரி கூட உட்காந்துருப்பா, ஆனால் பகவான் என்ன பண்ணுவான், சரி ஏதோ பிரச்சனை பண்ணுறதுக்காவது 1 மணி நேரம் உட்காந்துருந்தான் இல்லைங்க, அதுக்கு ஒரு மார்க்கை போடு, வேறு எங்கேயோ பிரச்சனை பண்ணாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ண வந்தான்ல அது ப்ளஸ் தான் அப்படின்னு சொல்லி, இப்படியெல்லாம் வந்து நமக்கு புண்ணியங்களை இட்டு கட்டுக்கிறான். இந்த ஆத்மா எப்படியாவது தேராதா, இதை நம்ம மேலே கொண்டு போக மாட்டோமா அப்படின்னு. அப்படி தான் உங்களுக்கு சுக்ரீவனுக்கு மோட்சம் கிடைக்கிது, அவன் சுக்ரீவன் பண்ண வேலை சாமானிய விட்ட வேலையா, 3 மாதத்தில் வரைந்து போனான்ல, என்னாச்சு மழை காலம் முடிஞ்சவொடனே வரைந்து போனவன் அங்கே ஒரே தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டான், இங்கே ராமன் சீதான்னு புலம்பிகிட்டு இருக்கான்,
அதுக்கப்புறம் லட்சுமணன் போய் அங்கே ஒரு மிரட்டு மிரட்டணும்னு அவன் வர்றான். அவன் அடிக்கு பயந்து வந்தவன். ராமனிடம் சரண் புகுந்த சுக்ரீவன் வைகுண்டத்தின் மேல் ஆசைப்பட்டோ வைராக்கியம் வந்ததினாலோ சரணாகதி அடையவில்லை. சுக்ரீவன் சரணாகதி அடைந்தது முக்கியமாக ரெண்டு காரணத்துக்கு. ஒன்று, தன் மனைவி தனக்கு திரும்ப கிடைக்கணும். ரெண்டாவது, தன் அண்ணன் சாவணும். இந்த ரெண்டு நோக்கம்தான். அவனுக்கு வைகுண்ட பிராப்தியில் நாட்டம் இல்லை. அவங்ககிட்ட போய் ஸ்ரீவச்சன பூஷணம் தெரியுமா, ஆச்சாரிய சிரியம் தெரியுமா அப்படின்னு சொன்னால், எனக்கு தோட்டத்தில் மாங்காய் பறிச்சு தீங்க தெரியும், அதான் தெரியுமா. அப்படிப்பட்டவன் வந்து சரணாகதி அடைஞ்சான். ஆனால் ராமன் அவனை எப்படி ட்ரீட் பண்ணா? இன்றைக்கி வைஷ்ணவ வியாக்கியானங்களில் சுக்ரீவனை பற்றி சொல்லும்போது மகாராஜர் அப்படின்னு தான் எழுதுவான். சுக்ரீவன் சொல்ல மாட்டாங்க, குரங்குன்னு சொல்ல மாட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கோஷ்டியில் சேர்கிறதுக்கு ஏதாவது ஒரு போலி காரணமாவது கிடைக்காதா அப்படின்னு தேடுறான். அந்த நல்ல குணம் அவனுக்கு இருக்குது, அது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு தான் ராமானுஜர் பாடுபட்டார். அப்போ அந்த கதிய திரையம் அவர் எழுதினதனுடைய நோக்கமே அதுதான். அப்போது அனந்த மத அபச்சார யுக்தோபி, அனந்த மதிய அபச்சார யுக்தோபி, அனந்த அசஹ்ய அபச்சார யுக்தோபி, ஏதத் காரிய காரண பூத அநாதி விபரீத அகங்கார விமூடாத்ம ஸ்வபாவோபி. இந்த கடந்த கால அஞ்ஞான காரியங்களாலே விபரீத அகங்காரம்ங்கிறார். விபரீத அகங்காரம்னா என்ன? தான் அல்லாததை தான் என்று எண்ணுதல். இந்த தேகம் ஆத்மா இல்லை, ஆனால் இந்த தேகம்தான் ஆத்மா நம்மளால் நினச்சிட்ருக்கோம். இப்போ நான் அப்படின்னு நினச்சா இந்த அஞ்சலடி உயரத்தை தான் நான் நினைக்கிறேன், நான் என்ன ஆத்மாவை பற்றி நினைக்கிறதில்லை. அப்போது இந்த தேகத்தின் மேலே பற்று எவ்வளவு ஆயிடுது? கருட புராணம் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கருட புராணத்தில் ஒரு இடத்துல பெருமாள் சொல்கிறார் கருடனுக்கு, இந்த கருட புராணங்கிறது என்னன்றதே பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் வந்து என்கிட்ட முறையிட்டார், சார் நான் கருடாழ்வாருடைய பிறப்பு வளப்பை தெரிஞ்சுக்கணும்னு கருட புராணம் வாங்கி படித்தேன். ஒரு இடத்துல கூட அவர் பிறந்ததை பற்றி போடலையே, ஒருவேளை அது வேறு புஸ்தகமோ அப்படின்னு கேட்குறார். கருட புராணங்கிறது கருடனை பற்றியதல்ல, கருடனுக்கு பெருமாள் சொன்னது இறந்து போன ஆத்மாக்கள் என்ன கதி அடைகிறது அப்படிங்கிறத பற்றி சொன்னது. அது பேரை வச்சு டக்கு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது இல்லை. அதில் ஒரு இடத்துல சொல்கிறார், யம தர்மராஜனுடைய கிங்கரர்கள் ஒரு ஆத்மாவினுடைய ஆயுள் முடிந்தவுடனே அந்த ஆத்மாவை அந்த உடம்பிலிருந்து அழைத்து கொண்டு போக வருகிறார்கள். அப்போ அந்த ஆத்மா என்ன பண்ணுதான், அந்த சரீரத்தை கிட்டே பிடிச்சிக்குதான். வயசு 98 இருந்தாலும் சரி, 110 இருந்தாலும் சரி, நான் வரமாட்டேன் அப்படிங்கிறான். என்னடானா, அந்த கொஞ்ச காலம் அந்த உடம்பு மேலே அதுக்கு ஏற்பட்ட ஒரு அஃபினிட்டி, நான் வரமாட்டேன் அப்படிங்கிறேன். அப்போ எமக்கிங்கிறது என்ன பண்ணுறாங்களாம், இவனை ஆசை காட்டி கூட்டிகிட்டு போகிறதுக்கு, நீ இந்த சரீரத்தை விட்டியானா உனக்கு நாங்கள் என்ன வச்சுருக்கோம் தெரியுமா அப்படின்னு அடுத்த சரீரத்தினுடைய ஃபோட்டோவை காட்டுதான். இந்த உடம்பு புதுசு, புது உடம்பு, இப்போ இருக்கிற உடம்புல பல்லெல்லாம் கொட்டி போச்சு, முடியெல்லாம் கொட்டி போச்சு, நிறைய திரைய மூப்பு பிணி, இதை பார் எப்படி ஜம்முன்னு இருக்கு பார், அடுத்து காரைக்காலில் போய் நீ பிறக்க போகிறேன் வந்தினா தான் அப்படின்னு அப்போ நாங்கள் வர்றேன் அப்படின்னு இந்த ஆத்மா வந்து என்ன பண்ணுதான், அந்த சரீரத்தை விட்டுருதான். இந்த சின்ன பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு, இந்த சாக்லேட் வேணுமா அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனிடமும் யமன் போராடுகிறான். அந்த லிஸ்ட்டில் நீங்களும் அடக்கம், நானும் அடக்கம். நம்ம இதில் சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நாம் அந்த வேலையை தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா கருட புராணத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு, எந்த ஆத்மாவும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. அந்த சரீரத்தில் ஏற்படுகிற ஒரு அட்டாச்மெண்ட்டு, சில பேர் ஒரு குறிப்பிட்ட ஊரில் பிறந்திருக்கிறாங்கன்னா, நான் மறு ஜென்மத்துலேயும் இதே ஊரில் தான் பிறக்கணும் அப்படின்னு சாகிற போது வேண்டிக்கிறார் அந்த ஊர் மேலே உள்ள பற்று. இதுக்கு பேர் என்ன? விபரீத அகங்காரம். தேகமல்லா ஆத்மாவை ஆத்மாவென்று அறிய வேண்டும், தேகத்தை தேகம் என்று அறிய வேண்டும். அப்படி இல்லாமல் விபரீத அகங்கார விமூடாத்ம ஸ்வபாவோபி. விமூடாத்ம ஸ்வபாவோபி அப்படின்னா பெரியவாச்சாம்பள்ளியுடைய வியாக்கியானம் படிக்கணும் கத்திய திரையத்துக்கு.